15:1-3. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு அண்ணாச்சியின் வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஆஃப் பிக் பிரதர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் நிறைய தடவை பிக் பிரதர்ஸை பற்றி பேசியிருக்கார். எல்டர் சன், மூத்த சகோதரர் அண்ணாச்சி. த வேர்ட்ஸ் ஆஃப் பிக் பிரதர், அண்ணாச்சியின் வார்த்தைகள். பல முறை இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன். இந்த வேத பகுதியிலிருந்து பல முறை செய்திகள் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை அந்த அண்ணாச்சியுடைய வார்த்தைகளை ரொம்ப அதிகமாக நான் கவனித்து தியானித்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொன்ன நோக்கம், முதலாவது த பர்பஸ் ஆஃப் திஸ் பேரபிள், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். மெனி பப்ளிக்கன்ஸ், பப்ளிக்கன்ஸ் சொன்னால் டேக்ஸ் கலெக்டர்ஸ், அந்த நாட்களிலே அவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்டார்கள். ஏனென்றால் அவங்க மற்றவர்கள பாவம் செய்தபடினாலே அல்ல, அவர்கள் யூதர்களுக்கு விரோதமான, யூதர்களை அடிமைப்படுத்தியிருந்த ரோமர்களுக்கு வேலை செய்கிறபடியினாலே, ரோமர்களுக்கு பணியமர்த்தப்பட்டபடியினாலே, ரோமர்களுக்கு அவர்கள் ஒரு பகுதியை கட்டிவிட்டு இங்கே வரி வசூலிப்பார், ஆயக்காரர்கள். அதனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட தமிழில் அழகாக ஆயத்துறை அப்படின்னு போட்டிருக்கு. அதான் ஆயம், ஆயம் டேக்ஸ். இவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்டது இவங்க பாவம் செய்தபடினாலே அல்ல, ரோமர்களிடத்துல பணி செய்கிறபடினாலே இவர்கள் ஆயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆயக்காரர்களும் மற்ற பாவிகளும், பரிசேயராலே பாவிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்களும் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை ஏற்றுக்கொண்டார், அவர்களோடு கூட அன்பாக பழகினார், அவர்களோடு கூட சாப்பிட்டார். இதை இந்த பரிசேயராலே தாங்கிக் கொள்ளவே முடியாது. யூதனாகிய அவர் இந்த ஆயக்காரரோடு, இந்த வரி வசூலிக்கிறவர்களோடு சமமாக உட்கார்ந்து சாப்பிட்றாரு என்று சொன்னால் அது அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்தல். எப்படி இவர் ஒரு பெரிய ரபையாச்சு, இவருக்கு வெளிப்பாடு கிடையாதா, இவர் ஒரு பெரிய போதகனாச்சுது, இவர் தன்னை மேசியா என்று சொல்கிறாரு, தேவகுமாரன் என்று சொல்கிறாரு, இவர் எப்படி இந்த பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடலாம், பாவிகளை இவர் கண்டிக்க வேண்டாமா, பாவிகளை விரட்டி விட வேண்டாமா, பாவிகளை சபிக்க வேண்டாமா, பாவிகளை சேர்த்து வைக்கலாமா, இவருக்குள்ள பரிசுத்தாவியானது இவர் பாவிகளை கடிந்து கொள்ளலாம் செய்வார், எப்படி பாவிகளோடு சேர்ந்து இவர் சாப்பிடுவார்னு சொல்லி அது அவங்களுக்குள்ளாக பயத்தை போட்டு குழப்புது. அவர்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியவில்லை, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி இவர் இதை செய்யலாம். பிரியமானது, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இந்த பரிசேயர் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்கள், மேசியா வர வேண்டும் என்று வாஞ்சியாய் காத்திருக்கிறவர்கள், தசம பாகம் காணிக்கை ஒழுங்காய் கொடுக்கிறவர்கள், வாரத்திலே 2 நாள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறவர்கள், சாதாரண ஆட்கள் அல்ல, நல்ல பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, வேத வசனத்தை நன்றாய் கற்றறிந்தவர்கள், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். இந்த பரிசேயருடைய தலையிலெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குமா, ஏன் என்று சொன்னால் அடிக்கடி தெரியாமல் சோகத்தில் போய் மோதிடுவாங்க. சிலர் தான் தலையில் கட்டி இருக்கணுங்கிறதுக்காக வேணுக்குனே சோகத்தில் போய் மோதுவாங்களாம். ஏன் என்று சொன்னால் அவங்க தெருவில் நடக்கும்போது தலையை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க, தெரியாமல் ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்துடக்கூடாது, நம்முடைய கண் ஒரு பெண் மேலே பற்றக்கூடாதுன்னு குனிஞ்சிக்கிட்டே நடந்து போய் சோகத்தில் முட்டிடுவானான் தெரியாமல். அந்த அளவுக்கு பரிசேயர்கள் தங்களுடைய ஒரு சுத்தமான ஜீவியத்தை, அதில் மோசக்காரங்க இருக்கலாம், ஆனால் பொதுவாக பரிசேயர்கள் ஒரு சுத்தமான ஜீவியத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள். அவர்களை பார்த்தா மாயமாலக்காரன்னு இயேசு திட்டுறார். அப்போ பரிசேயர்கள் வேத வசனத்தை அறிந்தவர்கள், மேசியாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசேயரால்
ரொம்ப நல்லவங்க. இவங்களால் இயேசு கிறிஸ்து இந்த ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்றத, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறத, அவங்கள சேர்த்து கொள்கிறத ஏற்றுக்க முடியலை. ஒருவேளை அவர்களைப் போல இயேசுவும் இந்த பாவிகளை கழிந்து கொண்டிருந்தாரான, அவங்கெல்லாம் இயேசுவை தங்களுக்கு பெரிய லீடராக்கியிருப்பாங்க. இப்போ இயேசுடைய போதனைகள் நல்லா இருக்குது, அடையாள அற்புதங்கள் செய்கிறாரு, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு, இதை அவங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலை. அவன் முறுமுறுக்கிறாங்க. அப்போ தான் அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொல்ல ஆரம்பித்து, நம்ம எல்லாருக்கும் அந்த பகுதி நல்லா தெரியும், மூன்று ஓமைகள் சொன்னேன். மூன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் மட்டுமாக ஒரு ஓமை, எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் மட்டுமாக ஒரு ஓமை, பதினோராம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் மட்டுமாக மூன்றாவது ஓமை. மூன்று ஓமைகளை சொன்னார். இந்த மூன்று ஓமைகளிலேயும் ஒரு சிமிலாரிட்டி. இன் ஆல் தீஸ் த்ரீ பேரபிள்ஸ் வி சி ஒன் சிமிலாரிட்டி, தோ தெர் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் ஆல் தீஸ் த்ரீ பேரபிள்ஸ், இன் ஆல் தீஸ் த்ரீ பேரபிள்ஸ் தஸ் ஒன் சிமிலாரிட்டி. அது என்ன, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் ஒத்துருக்குது என்று சொன்னால், ஒவ்வொரு ஓமையிலேயும் ரெண்டு கூட்டத்தை காண்பித்தார். முதலாவது ஓமையிலே காணாமல் போன ஆட்டுக்குட்டி, நூறு ஆடுகள், ஒரு ஆடு காணாமல் போயிட்டு 99 ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறான். அப்போ காணாமல் தன்னுடைய வழியிலே போன ஒரு ஆடு, மந்தையில் இருக்கிற மற்ற 99 ஆடுகள், அங்கே ரெண்டு பிரித்து காட்டுறார். தன்னுடைய இஷ்டப்படி மேய்ப்பனை விட்டு காணாமல் வழி தப்பி போன ஒரு ஆடு, அது இந்த பாவிகள், இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கிறவர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ரெண்டாவது ஓமையிலேயும் காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு. பிரியமானவர்களே, அங்கேயும் ரெண்டாக பிரிக்கிறார். 10 வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டு மீதி 9 காசு பத்திரமாக இருக்குது. இந்த காணாமல் போன வெள்ளிக்காசை அவள் தேடி கண்டுபிடிக்கிறாள். காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு இந்த ஆயக்காரர்கள் பாவிகளுக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். மூன்றாவது ஓமையிலே தன்னுடைய தகப்பனை விட்டு தூரப்போன ஒரு இளைய குமாரன், தகப்பனோடு கூட இருந்த மூத்த குமாரன், அங்கேயும் ரெண்டாக பிரிக்கிறார். ஆனால் முதல் இதில் 1:100, காணாமல் போனது 1, மீதம் இருக்கிறது 99. ரெண்டாவது ஓமையில் 1:10, காணாமல் போனது 1, மீதம் இருக்கிறது 9. மூன்றாவது ஓமையில் 1:1, 50%, காணாமல் போனது 1, மீதம் இருக்கிறது 1. பிரியமானவர்களே, இந்த ஓமைகளை நாம் படிக்கும் போதெல்லாம், காணாமல் போன ஆட்டுக்குட்டி, அதை தேடின மேய்ப்பன், காணாமல் போன வெள்ளிக்காசு, அதை தேடின விதவை, தகப்பனை விட்டு தூரம் போன இளையகுமாரன், அந்த இளையகுமாரன் வரும்போது அவனை ஏற்றுக்கொண்ட தகப்பன், தகப்பனுடைய அன்பு, தகப்பன் எப்படி பார்த்தார், தகப்பன் எப்படி ஓடினார், தகப்பன் எப்படி அணைத்தார், தகப்பன் எப்படி இன்சொல் சொல்லி வரவேற்றார், அதில் ஒரு 5 குறிப்பு பிரசங்கம் இருக்கு. ஓடுகிற இரக்கம், காத்து கொண்டிருக்கிற இரக்கம், தூரத்திலே அவனை பார்க்கிற இரக்கம், அவனை அணைத்து கொள்ளுகிற இரக்கம், அவனுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கிற இரக்கம், அந்த தகப்பனுடைய இரக்கத்தை பற்றி பேசியிருக்கிறார். இந்த இளையகுமாரன் எப்படி தன்னுடைய சுய நினைவுக்கு வந்தான், என்ன தீர்மானம் எடுத்தான், எப்படி எழுந்து புறப்பட்டான், அதை குறித்து பேசியிருக்கிறார். ஆனால் இந்த மூன்று ஓமைகளையும் நான் பார்க்கும்போது, இந்த மூன்று ஓமைகளையும் இயேசு கொடுத்ததனுடைய நோக்கம், இவர் ஆயக்காரரின் பாவிகளையும் தன்னோடு கூட சேர்த்து வைக்கும்போது சில பரிசேயர் முறுமுறுத்தபடியினாலே அவர் இந்த ஓமைகளை சொன்னார். அப்படியானால் இந்த ஓமைகளுடைய பர்பஸ், நோக்கம், காணாமல் போன வெள்ளிக்காசை பற்றி சொல்லும்படியாக அல்ல, காணாமல் போன ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லும்படியாக அல்ல, வீட்டை விட்டு வெளியே போன இளையகுமாரனை பற்றி சொல்லும்படியாக அல்ல, இந்த ஓமைகளை அவர் சொன்ன பர்பஸ் பரிசேயர் முறுமுறுத்தபடியினாலே அவர் இந்த ஓமையை சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் போகும்போது 99 ஆடு அமைதியாக இருக்கின்றது. அன்றைக்கு பாலஸ்தீனத்திலே அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது, மேய்ப்பன் தேடி போகிறான், இந்த ஆடுகள் முறுமுறுப்பதில்லை, எங்களெல்லாம் இப்படி நடுவழியில் விட்டுட்டு நீங்கள் அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறீங்களே அப்படின்னு அந்த வாயில்லாத ஜீவியன் சண்டை போடுறது கிடையாது. இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி பார்க்குறீங்களே, ஒரு ஆடு காணாமல் போயிட்டா மேய்ப்பன் அதை தேடி போகிறான், இந்த 99 ஆடு முறுமுறுக்கலை, அந்த 99 ஆடு அமைதியாக இருக்குது, அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை கண்டுபிடிச்சோன்னா சந்தோஷப்படுறான், இந்த ஆட்டை ஏன் திரும்ப கொண்டு வந்தேன்னு அந்த 99 ஆடு சண்டை போடலை, அந்த ஆடு அமைதியாக இருக்குங்க,
ஒரு அம்மா கையில் இந்த 10 வெள்ளி காசு, இந்த 10 காசில் ஒரு காசு காணாமல் போயிட்டு இந்த மேய்ப்பு அந்த ஒரு காசை தேடி போடுறான். மீதி 9 காசு அவன்கிட்ட தகராறு பண்ணுதா, ஏதாவது அவன்கிட்ட போய் முறுமுறுக்குதா? அந்த காசு தான் காணாமல் போச்சு, அந்த காசை போய் ஏன் தேடிக்கிட்டு இருக்கிற? நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் போதாதா? அந்த காசு தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு இந்த 9 காசு என்றைக்காவது சண்டை போட்டிருக்கேன். நம்ம இன்னும் வீட்டில் பார்க்குறோமே, ஏதோ ஒரு பொருள் காணுமென்னா தேட மாட்டோமா? நம்ம ஒரு பொருளை தேடுறமே மற்ற பொருளெல்லாம் சண்டை போடுதா? ஒரு ஆட்டை தேடுறமேனு சொல்லி மற்ற ஆடல் சண்டை போடுதா? மற்ற ஆடெல்லாம் முறுமுறுக்கலையே. அதனால தான் 3 உதாரணங்கள் சொன்னார். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே 3 உதாரணங்கள் சொன்னீர்? ஒரு சத்தியம் தானே. இந்த பரிசேயர் முறுமுறுத்ததுக்கு பதிலாக 3 உதாரணங்களை சொல்லுகிறார். எதற்காக சொன்னார்? பரிசேயர்கள் முறுமுறுத்தபடியினாலே. முதல் உதாரணத்திலே ஆடு காணாமல் போய்விட்டது, 99 ஆடு முறுமுறுக்கவில்லை. ரெண்டாவது உதாரணத்திலே காசு காணாமல் போய்விட்டது, 9 காசு முறுமுறுக்கவில்லை. ஆனால் 3வது உதாரணத்திலே ஒரு பையன் காணாமல் போயிட்டான், அவனை தேடி அப்பா திரும்ப கொண்டு வர்றாரு, அடுத்த பையன் நீ முறுமுறுக்கிற, இந்த ஆட்டுக்கு இருக்கிற புத்தி உனக்கு இல்லையே, இந்த 99 ஆடு அமைதியாக இருக்க உன்னால் அமைதியாக இருக்க முடியலையே, இந்த 9 காசு அமைதியாக இருக்க உன்னால் அமைதியாக இருக்க முடியலையே. அதை காட்டிலும் அதற்கு 5 அறிவு என்று சொன்னால், மனுஷனுக்கு 6 அறிவு என்று சொன்னால், இறைவனை அறிந்த உனக்கு 7 அறிவு இருக்குதே. அந்த அறிவில்லாத காசு, அந்த 5 அறிவுள்ள ஆடு அமைதியாக இருக்குது. இறைவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற நீ இறைவனுடைய மனதை அறியாமல் இருக்கிறாயே என்பதற்காகத்தான் அந்த 3 உதாரணங்களை இயேசு சொன்னார். பிரியமானவர்கள், உண்மையாக என்னை தாழ்த்தி, இயேசுவே எதற்காக இந்த 3 உதாரணங்களை நீ சொன்னீர் என்று கேட்கும்போது எனக்கு இயேசு இதை வெளிப்படுத்தினார். இந்த ஒரே பர்பஸுக்காக தான் இயேசு அந்த 3 உதாரணங்களை சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 11வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பொதுவாகவே ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட்டும்பாங்க. சில காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும் என்று சொன்னால் நிறைய தப்பாக புரிஞ்சிக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கள்ளன் யாருன்னு கேட்டு 199 பேர் சொல்லுவாங்க, வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன். இயேசுவை பார்க்க எத்தனை ஞானிகள் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 3 ஞானிகள்ம்பாங்க. எங்கே வந்தாங்கன்னு சொன்னால் தொழுவத்தில் வந்த மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அப்படியே பழகிட்டோம். இந்த கெட்டகுமாரன் கதையிலேயும் அநேக காரியங்களை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, நல்ல மரியாதை உள்ள பையன், ஏய் ஐயா அப்படிலாம், தகப்பனே நல்ல மரியாதையாக கூப்பிடுறான், தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். யூதர்கள் மத்தியில் இது ஒரு வழக்கம். மகன் ஒரு வயதுக்கு வந்தவுடனே மகன் தன்னுடைய பங்கை பிரித்து வாங்கி கொள்ளலாம். அவன் ஒன்றும் அப்பாவை கொள்ளையிடலை, அப்பாட்ட ஒன்றும் வேதனைலாம் படுத்தலை. அவன் தனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும், எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அந்த யூதருடைய வழக்கம், உடனே அவர் தன்னுடைய சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிற ஆஸ்தியை 3ஆக பிரிப்பார். 2 பிள்ளைகள் என்றால் 3ஆக பிரிப்பார், 4 பிள்ளைகள் என்றால் 5ஆக பிரிப்பார். எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அதோட 1 பங்கு கூட்டி பிரிப்பார். 7 பிள்ளைகள் இருக்கும் என்றால் 8ஆக பிரிப்பார். 9 பிள்ளைகள் இருக்கும் என்றால் 10ஆக பிரிப்பார். எத்தனை பிள்ளைகள் இருக்கிறதோ அதோடு 1ஐ கூட்டி பிரிப்பார். இப்போ 2 பிள்ளைங்க 3 பங்காக பிரிச்சிருவார். கேட்ட உடனே 3 பங்காக பிரித்து, ஹி டிவைட்ஸ் இன்டு 3 பார்ட்ஸ். மூத்த குமாரனுக்கு 2 பங்கு, அது பேர் தான் சேஷ்ட புத்திர பாகம். இன்றைக்கும் இவர்களுக்கு அதான் வழக்கம். இப்போ அவருக்கு வந்து 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது என்று சொன்னால், ஆடு மாடுகள், நஞ்சை நிலம், புஞ்சை நிலம், வீடு, வாசல், துறவு எல்லாவற்றையும் அவர் 3ஆக பிரித்து, டிவைடிங் இன்டு 3 பார்ட்ஸ், 2 கோடி மூத்த மகனை கொடுத்துட்டு 1 கோடியை இளைய மகனுக்கு கொடுத்தார். அவன் அதிகமாக தாங்கப்பெல்லாம் சண்டை போடல, அவன் பங்கு அவன் கேட்டான். யூதருடைய வழக்கத்தின்படி கேட்டால் கொடுக்கணும். அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் தப்பு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் சட்டப்படி அவன் கேஸ் போட்டுக்கலாம். அப்போ இளைய மகன் பெரிய தவறெல்லாம் பண்ணார். என் ஷேரை எனக்கு தாங்கன்னு கேட்டால் அவருடைய ஷேர், என்னைக்கானாலும் அவனுக்கு சேர வேண்டியது அவன் கேட்டான், அவர் பிரித்து கொடுத்துட்டாரு. பிரியமானவர்களே, அந்தபடி அவன் அவர்களுக்கு 2 பேருக்கும் தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இளைய பையனுக்கு 1 கோடி, மூத்த பையனுக்கு 2 கோடி எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்டான் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்து. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, இப்போ இளைய மகன் என்ன பண்ணுறான், இந்த எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அப்படின்னு சொன்னால், அப்பா கொடுத்ததில் சிறிது ஆடு இருந்திருக்கும், மாடு இருந்திருக்கும், ஒட்டகம் இருந்திருக்கும், நிலம் இருந்திருக்கும், எல்லாவற்றையும் அவன் கேஷ் பண்ணுறான், என்கேஷ் பண்ணுறான். தான் நிலத்தை விற்று காசு வாங்குகிறான், ஆடை விற்று காசு வாங்குகிறான், அண்ணன் எவ்வளோ விற்றானோ வெளியே விற்றானோ தெரியலை, எல்லாத்தையும் இப்போ கேஷாக மாற்றுறான்.
தூர இடத்துல போய் நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஆபிரகாமுடைய குமாரன் தானே ஆபிரகாம், அப்பா விட்டு தானே பிரிஞ்சு வந்தான். ஆண்டவர் அழைக்கும் போதே ஆபிரகாம் என்ன சொன்னார், உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ பிரிஞ்சு வான்னாரு. அவன் பிரிஞ்சு வந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், இவனும் பிரிஞ்சு போகிறான். அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அவன் தன்னுடைய வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஷேரை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கேஷ் ஆக்கி பிரிந்து போகிறான். பின்னால் தான் பிரச்சனை வருது. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அது வரைக்கும் இப்போ தப்பு கிடையாது. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்கே இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு சிறிய தவறு. இந்த துன்மார்க்கம் என்ற உடனே நம்ம ட்ராமாவில் அவன் அப்படியே உடனே ட்ரிங்க்ஸ் கட்டிப்பான், பொம்பளையோட சுற்றுவான். அது காரணம் பின்னால் வசனம் இருக்குது. ஆனால் மூல பாஷையில் கவலீனமாக செலவழித்து அப்படின்னு இருக்குது. சரியாக கால்குலேட் பண்ணாமல் செலவழித்து என்ன பண்ணான், அங்கே துன்மார்க்கமாய் செலவழித்து என்று சொன்னது மூல பாஷையிலே கவலீனமாக செலவழித்து. அவன் வேசிகளோடு அலைந்தாங்கிறதெல்லாம் பின்னால் அவன் பிரதருடைய டயலாகில் தான் இருக்குது. ஏதோ அவனுடைய பிஸ்னஸில் அவன் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அவன் பெரிய மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் நல்லவன் நான் ப்ரூவ் பண்ண விரும்பலை. நான் சொல்ல விரும்பலாம், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். சில வேளை அவர் கால்குலேஷன் சுட் பி ராங். சம்டைம் வீல் மிஸ் ஃபயர், வீல் மிஸ் த டார்கெட். பெரிய நஷ்டம் வந்துடும், இழப்பு வந்துடும், ஆஸ்தியெல்லாம் எப்படியோ போயிடும். ஏதோ ஒரு பிஸ்னஸை விற்று இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. வீட்டை விற்று இன்னொரு காரியம் செய்யலாம், அந்த இதை விற்று இதை பண்ணலாம், என்னமோ யோசிக்கிறோம். நம்ம யோசித்தபடி இல்லாமல் பைசெல்லாம் கரைஞ்சிடும். இந்த துன்மார்க்கம் என்ற சொல் அங்கே அவன் கவலீனமாக செலவழித்து விட்டான். அந்த காசு எப்படி போச்சுன்னே தெரில, அப்படியே போயிடுச்சு. பிரியமானவர்களே, எப்படியோ ஜீரோ ஆகிட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. செலவெல்லாம் நம்ம திருத்துறதுக்காகவே ஊரில் பிரச்சனைகள் வரும். நம்ம தேசத்தில் பஞ்சம் வர்றது விலைவாசி கூடுறதுக்கெல்லாம் அநேக காரணம் நம்ம தான். நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இவனை திருத்துகிறதற்காகவே தேசத்திலே தேவன் ஒரு வேளை பஞ்சத்தை அனுமதித்தான். அன்றைக்கு பஞ்சம் என்று சொன்னால் மழை பெய்யாமல் போய்விட்டது, விலைவாசியெல்லாம் ஏறி போயிடுச்சு, பண்ட மாற்று முறையில் முடியலை, இவன் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அவனை தன் வயல்வெளியிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். யூதர்கள் பன்றி மேய்க்கக்கூடாது. பன்றி மேய்க்கிறது ரொம்ப அருவறுப்பான வேலை. பன்றியை பார்க்கவே கூடாது. பன்றியை பார்க்கவே கூடாதுன்னா பன்றியை வளர்க்கவே கூடாது. இந்த பன்றி வளர்க்குறவங்கிட்ட போய் இவன் வேலை செஞ்சான்னா வாழ்க்கையில் அடிமட்டத்துக்கு அடிக்கி போயிட்டான். அவனுக்கு ஏதோ சாப்பாடெலாம் போட்டிருப்பான், அந்த சாப்பாடெலாம் டேஸ்ட்டே இருந்திருக்காது. இவனுக்கு அந்த பன்றி சாப்பிட்ற தவிடை பார்த்து ஆசையாக இருக்குது, இது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்படும் போது அவனுக்கு புத்தி தெளிந்து அப்புறம் அவன் டிசிஷன் எடுத்து அப்பாட்ட வரான். அப்பா அவனை பார்த்து ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து, பெரியமானவர்களே குறிப்பாக மூன்று காரியம் அவனுக்கு செய்கிறார். நீங்கள் 22 வசனம், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சியையும் போடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விருந்து வைக்கிறார். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பாடங்கள் உண்டு. அவன் என்னென்ன இழந்து போனானோ அதை அவனுக்கு கொடுக்குறான். அவன் வஸ்திரத்தை இழந்து போனான், அவனுக்கு வஸ்திரத்தை, அவன் கந்து அணிஞ்சிட்டு வந்திருக்கான், அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறான். மோதிரம் என்று சொல்லுகிறது நம்மளை போன்ற அணிகலன்கள் அல்ல, அது அதிகாரத்தை காட்டு. இவன் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னா இவனுக்கு அந்த அடையாளமாக அவன் வைத்திருந்தான். அந்த அடையாளத்தை அவன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்குறான். அவன் பண்டிலாம் மேய்க்கும்போது காலில் செருப்பு கூட இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு பாதரட்சியை கொடுக்குறார். பசியில் வர அவனுக்கு விருந்து வைக்கிறார். அவனுக்கு என்ன இல்லையோ அதை செய்கிறார். இவர் ஆசைக்காக அவனுக்கு வஸ்திரம் போடல, அவன் வஸ்திரம் கிழிஞ்ச வஸ்திரம் போட்டிருக்கான், இவர் நல்ல வஸ்திரம் கொடுக்குறார். தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனால் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். பிரியமான ஒவ்வொன்றுக்கும் ஞான அர்த்தம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வீட்டில் விருந்தெல்லாம் வச்சு நல்லா ஆடல் பாடல் கொண்டாட்டம் குதூகலம் ரொம்ப அமர்க்களமாக இருக்குது. இந்த வேளையில் 25 வசனத்தில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அங்கே தான் இப்போ அண்ணாச்சி வர்றார். முதல் ஓமையில் அந்த 99 ஆடுகளை பற்றி இயேசு ஒன்றும் சொல்லலை. ரெண்டாவது ஓமையில் அந்த 9 காசை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த 3வது ஓமையில் அண்ணாச்சியை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். இன்றைக்கு ஒன்று ஆழமாக மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த 3 ஓமைகளுடைய நோக்கமே இந்த அண்ணாச்சியை பற்றி தான். இந்த ஆட்டை தேடி போனபடியினாலே இந்த 99 ஆடு முறுமுறுக்கவில்லை. இந்த ஒரு காசை தேடி போனதுனால இந்த 9 காசு முறுமுறுக்கலை. ஆனால் மனுஷனே, நீ தேவனை அறிந்த மனுஷன், நல்ல மனுஷன், நீ வேத வசனத்தை கற்ற மனுஷன்,
ஆனால் நீ வந்து இந்த பையனை ஏற்றுக்கிட்டேன்னு இந்த ஆயக்காரர்கள் பாவிகளோடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி முறுமுறுக்கிறியே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓமையே அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த 25 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். யார் வயலுங்கிறது? அவன் வயல் அது, அவன் சொத்து. இளைய குமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், ரொம்ப புத்திசாலி. அவன் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு, வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டான், ஏதோ ரொம்ப தூரத்தில் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஒரே மியூசிக் டமாட்டமான்னு சொல்லி அடி கிட்டி முழக்கிறாங்க, நடனம் ஆடுறதெல்லாம் இவனுக்கு கேட்குது. கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார் எல்லாம் சொல்கிறான். பிரியமானவர்களே, இந்த மூத்த குமாரனுடைய கான்வர்சேஷன் டயலாக், அதிலிருந்து எனக்கு என் தேவன் கற்றுக் கொடுத்ததை என் தேவன் சபைக்கு ஏவுகிறபடியினாலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக 26 வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை நான் பார்த்தேன். அந்த மூத்த குமாரன் ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், ஸோ ஹி கால்ட் ஒன் ஆஃப் த சர்வன்ஸ் அண்ட் ஆஸ்ட் ஹிம் வாட் வாஸ் கோயிங் ஆன். இதுதான் அவன் செய்த முதல் தப்பு. எங்கேயோ தூரத்தில் இல்லை, அவன் வீட்டுக்கு வந்துட்டான், வீட்டு வாசல்கிட்ட வந்துட்டான். வீட்டில் ஒரே டான்ஸு ஆட்டம் பாட்டமாக இருக்குது. அவங்க அப்பா வீடு தானே, அவன் அப்பாவோட தானே இருக்கிறான். இவ்வளோ வீட்டு பக்கத்தில் வந்துட்டான். நேரே அப்பாட்ட போய் என்னப்பா இது என்ன விஷயம்னு கேட்டிருக்கலாம். இல்லை, வீட்டில் வீட்டுக்குள்ளே வந்தாலே தெரிஞ்சிருக்கு. அந்த வீட்டினுடைய குமாரன் வீட்டில் ஒரு பண்டிகை நடக்குது, வெளியே நின்று கொண்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு விடுறான். அதில் தான் அந்த ஆழத்தை பார்த்து நம்ம எல்லோரும் விடுற தப்பு. ஊழியக்காரன் என்ற சொல் மூல பாஷையில் ஒரு அடிமை, ஊரஷனதீனம். இவன் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், இந்த வீட்டுக்கு ஆஸ்திக்காரன், இந்த வீட்டுக்கு உரிமைக்காரன், இந்த வீட்டினுடைய எஜமான், பெரிய எஜமானுடைய பிள்ளை இவன். இவனுடைய நிலைமை என்ன, இவனுடைய தரம் என்ன, இவனுடைய அந்தஸ்து என்ன? இவனுடைய வீட்டில் ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது, சத்தம் கேட்குது. யாரோ இவரை தேடி போய் என்ன நடக்குன்னு சொல்லலை. இவன் ஒரு அடிமையை வெளியே நின்றுட்டு கூப்பிட்டு விட்றான்டே, இங்கே வா. எப்படி கூப்பிட்டு விட்டுருப்பானாக்கா? ஒரு கூட இருந்து ஒரு ஆள் அனுப்பியிருப்பான், டே போய் கூப்பிட்டு கூப்பிட்டு. அவன் என்ன சொம்மா, என்னப்பா வீட்டில் என்னப்பா நடக்குது? உன் நிலைமைக்கு நீ போய் ஒரு அடிமைகிட்ட போய் விசாரிக்கணுமா? முதலாவது வேர்ட்ஸ் ஆஃப் இன்டீசன்சி, பண்பற்ற வார்த்தைகள். உன்னுடைய வீட்டிலே ஒரு விழா நடக்குது, நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? அப்பாட்ட போய் பேச, என்னப்பா இது? இல்லை அட்லீஸ்ட் உங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கலாம், அம்மா இருந்தாலோ இல்லையோ தெரியாது. எனவே இவ்வளோ பெரிய ஆள் கண்டிப்பாக அவனுக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருப்பான், மனைவிட்ட என்னம்மானு கேட்டிருக்கலாம். இவன் சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இவனுக்கு தம்பி வந்த கதையே தெரியாது. ஏன் வீட்டில் என்ன நடக்குங்கிறத நீ அறிந்து கொள்ள ஒரு வேலைக்காரனிடத்திலே பேசுகிறான். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து விடுகிறோம். நமக்காக தேவன் வைத்திருக்கிற நிலைமையை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவன் ஒரு அடிமையை அழைத்து, இவன் பெரிய அண்டை பெரிய, நம்ம நினைக்கிற மாதிரி வேலைக்காரங்கன்னா இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டெல்லாம் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்லாம் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு. இந்த வேலைக்காரர்களை நீங்கள் நினைக்காதீங்க. அன்றைக்கு எஜமானுக்கும் அடிமைக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கும் சில கிராமங்களில் அப்படி இருக்குது. இந்த அடிமைகள் எஜமான் கூப்பிடாமல் எஜமான் முன்னாலேயே வர முடியாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பெரிய கேப் உண்டு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஸ்தானம் என்ன? பிரியமானவர்களே, இந்த பரிசேயர்கள் வேதத்தை அறிந்தவர். இவங்க தான் நிறைய பேர் ஆசாரியர்கள், இவங்க தான் ஜபாலய தலைவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியருடைய உதடுகளிலே ஜனங்கள் தேவ அறிவை தேடுவார். மணவாட்டியினுடைய உதடுகளில் தேனும் பாலும் அடியுது. நீ தேவனை அறிந்தவன், தேவ வசனத்தை அறிந்தவன், நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு தேவனுடைய வீட்டிலே பெரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய்? ஒரு அடிமையை கூப்பிட்டு விசாரிக்கிறாய், என் வீட்டில் என்னங்க? முதல் பிழை அங்கே தான் ஆரம்பிச்சு. ஒரு ஊழியக்காரனை அழைப்பித்து, ஏன் ஒன்று இவன் தம்பி வந்தது ஒன்றும் தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்? நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன், ஏன் அப்படி பண்ணான்? ஒய் ஷுட் ஹி சென்ட் ஃபார் த சர்வெண்ட்? ஒய் ஷுட் ஹி சென்ட் ஃபார் அ ஸ்லேவ்? ஒய் ஷுட் ஹி என்கொயர் ஹிம்? அவன்கிட்ட போய் ஏன் கேட்கணும்? இதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற முதல் பிழை. ரெண்டாவதாக, பிரியமானவர்களே, 29 வசனத்தில் வாசிக்கிறோம், தம்பி வந்திருக்கான், நியூஸ் கிடச்சோன்னு நான் வரமாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். வேலையை நின்று ஸ்ட்ரைக் பண்ணுறான், நான் வரல. ஓடி போய் அப்பாட்டு சொல்கிறாங்க, உங்கள் மூத்த பையன் வந்திருக்கிறான், வெளியே நிற்கிறான், உள்ளே வரமாட்டேன், தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே கச்சமச்சா கச்சமச்சா ஆகி போச்சு விருந்து வீட்டில். உடனே அப்பா வெளியே ஓடி வந்து கெஞ்சிறார்,
ஆங்கிலத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கெஞ்சிடப்பா வாப்பா வாப்பா இப்படி பண்ணாதப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த நேரத்தில் போய் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத உள்ளே வாப்பான்னு கெஞ்சுகிறார். அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு அங்கே முரட்டாட்டம் பண்ணிட்டு வெளியே நிற்கிறான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக 29வது வசனத்திலே, இதோ இத்தனை வருஷம் காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும். தன்னை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் இங்கிலீஷில், ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ ஹவ் பீன் ஸ்லேவிங் ஃபார் யூ. இதுதான் பெரிய தப்பு. அவன் உரிமைக்காரன். ரெண்டாவது அவன் செய்த ஒரு மிஸ்டேக், தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறதை ஸ்லேவிங், நான் உமக்கு அடிமை மாதிரி வேலை செஞ்சேனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறான் பாரு. பிரியமானவர்களே, அப்பாவுக்கு வேலை செய்யறது மாத்திரம் இல்லை, இவன் சொத்தை வாங்கிக்கிட்டு அன்னைக்கே என்ன சொல்லுங்க, அப்பா நீ பிரித்து தராத சாகர் வரைக்கும் உன்ட்ட இருக்கட்டும்பான்னு இவன் பேசியிருக்கோம். அன்னைக்கு தனக்கு வேண்டிய பாகத்தை சேஷ்ட புத்திர பாகம் 2 கோடியும் வாங்கிட்டான். இப்போ அவன் வேலை செய்ததெல்லாம் அவனுடைய ஆஸ்தியை பெருக பண்ணுகிறதற்கு தகப்பனோடு இருந்து வேலை செய்கிறான். இந்த அன்பான தகப்பனை பார்த்து இன்றைக்கி இந்த கெட்ட குமாரனை இப்படி அணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து இவ்வளவு அன்பு காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த தகப்பன் மூத்த குமாரன்ட்டு எப்படி நடந்திருப்பார், அடிமை மாதிரியை நடத்தியிருப்பார். இளையகுமாரன் கேட்டவுடனே அவனுடைய பங்கை பிரித்து கொடுக்குறாரு. பிரிக்கும்போதே அவன் பங்கு சரி, மூத்த பையன் பங்கு, ரொம்ப ஜென்டில்மேன் அந்த ஃபாதர். அவன் சொல்கிற வார்த்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்பாவை பார்த்து சொல்கிறான், ஆ நான் உன்மட்ட இவ்வளோ நாளும் ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்கலையா, என் வீட்டில் நான் அடிமை மாதிரி தான் நான் வச்சுருந்தது, நான் உன்முடைய வார்த்தையை ஒன்றும் மீறலையே. ஆல் தீஸ் இயர்ஸ் உமக்கு ஊழியம் செய்து, தமிழில் ஊழியம் ஊழியம்னா நமக்கு என்னமோ பெரிய பாஸ்டர் போஸ்டர்னு நினச்சிக்கிறோம். இந்த ஊழியம் செய்து என்று சொன்னால் மூல பாஷையில் ஸ்லேவாக இருந்து உமக்கு அடிமை மாதிரி இருந்தேன் ஐயா. ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்டால் தான் அந்த தகப்பனுடைய உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று ஈட்டி வைத்து குத்தினது போல இருந்திருக்கும். இத்தனை ஆண்டுகளாக உமக்கு அடிமை போல வேலை செய்தேன், ஐ வாஸ் ஸ்லேவிங் யூ. ஊழியம் என்ற வார்த்தை மூல பாஷையில் அடிமையாக இருந்து உண்மை வார்த்தைகளுக்கெல்லாம் கேள்வி, யாருக்கெல்லாம் செஞ்ச நீ, உனக்கு தானே செஞ்ச, உன் சொத்தை தான் வாங்கிக்கிட்டியே. ஆனால் இங்கே டயலாக் அடிக்கிறான், நான் இப்படியெல்லாம் செய்தேன். ரெண்டாவது இந்த பரிசுத்தவான்களுடைய வாயில் வருகிற வார்த்தை, வேர்ட்ஸ் ஆஃப் போஸ்டிங், நான் என்ன செஞ்சேன், தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே இவ்வளோ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சனே எனக்கே இந்த கஷ்டம், ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை கேட்டு இப்படி நகையெல்லாம் கலத்துனேன்னு எனக்கு ஏன் கஷ்டம். முதல்ல என்ன சொல்லுவோம், ஆண்டவர் சொன்னார் செஞ்சோம், பிரச்சனை வந்தோன்னா பாஸ்டர் சொன்னாருன்றோம். இதெல்லாம் வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாகவே நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கடந்த உடனே சொன்னார்கள், எங்களை தேவன் கூட்டி கொண்டு வந்தார் அப்படின்னு. மோசே 40 நாள் ஜெபிக்க போயிட்டார், எங்களை எகிப்திலிருந்து கூட்டி கொண்டு வந்த மோசையை காணுமே. முதல்ல யார் கூட்டு வந்தது, தேவன். இப்போ யார் கூட்டு வந்தது, மோசே. எங்களை கூட்டிட்டு வந்த மோசையை காணுமே. கொஞ்ச நாள் கழிச்சு மோசையை காணும், ஒரு கன்றுக்குட்டியை செய்து, இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துச்சு. பிரியமானவர் இங்கே போய் சொல்கிறான், நான் உமக்கு அடிமை போல வேலை செஞ்சேன், நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இல்லை பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கர்த்தருக்காக செய்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. கர்த்தருக்காக இல்லை, நமக்காக தான் செய்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமாக இருக்கிறனால தேவனுக்கு பிரயோஜனம்னு நினைக்காதீங்க. நான் மீச வைக்காதனால ஆண்டவருக்கு பிரயோஜனமா, நான் என்னை வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கலைன்னு ஆண்டவருக்கு பிரயோஜனமா? எல்லாம் செய்துட்டு சொல்கிறோம், நான் உமக்காக தானே செய்தேன், உமக்கு அடிமை போல இருந்தேனே. இல்லை, நம்ம மேன்மை பாராட்ட ஒன்றுமே, உன் வயலுக்காக நீ செய்கிற, உன் பரிசுத்தத்துக்காக செய்கிற. இட் இஸ் ஃபார் யுவர் ஃபீல்ட், இட் இஸ் ஃபார் யுவர் ஹோலினஸ், இட் இஸ் ஃபார் யூ டு கோ டு த கிங்டம் ஆஃப் காட், இட் இஸ் ஃபார் யுவர் சாங்க்டிஃபிகேஷன், இட் இஸ் ஃபார் யுவர் ரைச்சியஸ்னஸ், இட் இஸ் ஃபார் யூ டு பி சீட்டட் வித் த லார்ட். யூ ஆர் நாட் டூயிங் எனி திங் ஃபார் த சேக் ஆஃப் காட். It is for your own feel. I obey God for my own blessing. இன்றைக்கு உங்களுடைய கட்டளைகள் ஒன்றையும் நான் மீறவில்லை. எதற்காக? அப்பாவுக்காகவா? இந்த பீஃப் சாப்பிட்றதுக்காகவா? இந்த டான்ஸ் பார்ட்டி எதற்காக? நீ அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்ச, அப்போ உன் கீழ்ப்படுதலே பிரச்சனையாக இருக்குது. நீ கீழ்ப்படிந்தது உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? அப்பா எனக்கு பார்ட்டி வைக்கணும், அப்பா எனக்கு பீஃப் கொடுக்கணும். யூ காட் அன் எக்ஸ்பெக்டேஷன். பிரியமானவர்கள், இரண்டாவது அவன் செய்த தவறு அவனுடைய வேர்ட்ஸில் செல் போஸ்டிங். நான் இப்படியெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் வெள்ளப்படவை கட்டுறேன், நான் வந்து மீசை எடுத்துட்டேன், நான் வந்து இப்படி கடவுளை கீழ்ப்ப, கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மூன்றாவது அதே 29வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லையே. And yet thou never gavest me
a kid that I might make merry with my friends. Words of accusation. குற்றப்படுத்துகிற வார்த்தை. எனக்கு நீர் ஒன்றும் கொடுக்கல. அது உண்மையா பொய்யா? இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் அது பொய். இதுக்கு முன்னால் நீங்கள் கூட அதை உண்மைன்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கலையான்னு. அவங்க அப்பா அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தையும் சேர்த்து 2 கோடி ரூபா கொடுத்துருக்கார். இளையகுமாரனுக்கு 1 கோடி கொடுத்தா மூத்த குமாரனுக்கு 2 கோடி கொடுத்துருக்கிறார். இளையகுமாரனுக்கு 5 கோடி கொடுத்தா மூத்த குமாரனுக்கு 10 கோடி கொடுத்துருக்கிறார். இந்த 10 கோடி ரூபாயும் வாங்கிக்கிட்டு அதை அவன் பேர்லேயோ மனைவி பேர்லேயோ ஏதோ எழுதி வச்சுட்டு அப்பா கூட இருந்து அதையும் அனுபவிச்சுட்டு டெய்லி வீட்டில் சாப்பிட்டுட்டு இன்றைக்கு அந்த அப்பாவை பார்த்து சொல்கிறான், அட பாவி எனக்கு நீ ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே, இதை போல் ஒரு பச்சை போய் உண்டா? உங்கள் அப்பா தானே உனக்கு 2 கோடி கொடுத்தாரு. இன்றைக்கி அப்பா வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய, இவ்வளவும் செஞ்சுட்டு உங்கள் அப்பாவை பார்த்து சொல்கிறீ, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான் அவன். ஏசு அழகாக சொன்னார், ரே இவ்வளோத்தையும் வாங்கி தின்னு போட்டு கடைசியில் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே. நிறைய பேருக்கு இந்த 2 கோடியிலலாம் திருப்தியாக இருக்காது. இந்த மற்றவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்குறோம் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டி தான் எனக்கு வேணும். இந்த 2 கோடி எனக்கு பெருசு இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு குடும்பமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி உங்கள்கிட்ட ஒரு ஷோ காட்டிகிட்டு இருக்கிறேன், இது பெருசு இல்லை. அவனுக்கு கூட ஆட்டுக்குட்டி கொடுத்தியே, எனக்கு ஆட்டுக்குட்டி தரலையே, எனக்கு நீ ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையே. இப்போ கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தா உனக்கு? இவ்வளோ நாள் நீ சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்த, என் சிநேகிதரோடு நான் பண்டிகை கொண்டாடலையே, உன்னை யார் வேண்டாம்னு சொன்ன? நீ தான் வேலைக்காரனோட உட்காந்துட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கியே. பிரியமானவர்களே, தேவையில்லாமல் குற்றப்பட்டு அநேக வேலை ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு என்ன செய்து, ஆண்டவர் எனக்கு என்ன செய்யலைன்னு கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய, உன்னை ரட்சித்திருக்கிறாரு, நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, நல்ல சொஸ்த புத்தியை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை தந்திருக்கிறாரு, நடக்க கால் தந்திருக்காரு, பேச வாய் தந்திருக்காரு, பார்க்க கண்ணு தந்திருக்காரு, கை தந்திருக்கிறாரு, கல்வி அறிவு தந்திருக்கிறாரு. பிரியமலை எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே எனக்கு ஏன் நீர்த்தார், ஆண்டவரே எனக்கு ஏன் செய்யலை, எனக்கு நீர் ஒன்றுமே செய்கிறது இல்லைப்பா. இதான் நாமங்க. கர்த்தர் நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். என்ன காரியத்தில் நம்ம கர்த்தர்கிட்ட குறை சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் வாங்கிக்கிட்டு நமக்கு ஒன்றே ஒன்று வருத்தம், எனக்கு அந்த ஆட்டுக்குட்டியை தரலையே, என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து எனக்கு ஒரு விருந்து வைக்கலையே. நம்ம மனம் பாருங்கள், எனக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவரே எத்தனை முறை நம்ம இப்படி மற்றவங்களுக்கு கர்த்தர் ஏதோ செய்கிறாருன்னு நமக்கு ஒரு வேதனை, உடனே ஒரு அறிச்சு. நம்ம யார் கடவுளுடைய பிள்ளை, வேதம் தெரிந்தவங்க, சத்தியம் தெரிந்தவங்க. இன்றைக்கு தேவனை தேவையில்லாமல் அக்யூஸ் பண்ண, ஆண்டவரை எனக்கு என்ன செய்தி, ஆண்டவரை எனக்கு ஒன்றும் செய்யலையே. பிரியமானவர்கள், நிறைய பேருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் பெருசல்ல, அவனுக்கு கொடுக்குற அந்த விருந்து எனக்கு வைக்கலையே, இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் எனக்கு நடத்தலையே, டெய்லி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு பெருசு, எனக்கு இப்படி செய்யலையே, நீ அவனுக்கு செஞ்சு போட்டியே. இதான் அங்கே பெரிய அக்யூசேஷன். பிரியமானவர்களை, 4வதாக 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே. இது வேர்ட்ஸ் ஆஃப் கண்டெம்ட், இகழ்வுச்சு. என் தம்பி இல்லையா, சொத்தை வாங்கிட்டு போனவொடனே உறவு முறிஞ்சு போச்சா? உம்முடைய குமாரனாகி இவன், அப்போ நீ யார்? அவன் அவருடைய குமாரன், அப்போ நீ யாருடைய குமாரன்? நீயே டயலாக்ல என்ன சொல்ற, உங்கள் பையன் வந்த உடனே சரியே, நம்ம கூட அப்படிலாம் பேசிடுவோம். வந்திருக்கு யார்? உன் தம்பி, என் தம்பி. இந்த இளைய குமாரன் அவருக்கு குமாரன் என்றால் நீ யாருக்கு குமாரன்? நீயும் அவருக்கு குமாரனாக இருந்தால் அது உன் தம்பி ஆயிடுவானே. அவனை அவருடைய குமாரன் என்று சொல்லும் போதே நீ உன் உறவை இந்த குடும்பத்தை விட்டு துண்டித்து விட்டாய். அதான் அங்கு உள்ள ரகசியம். என்றைக்கு இந்த இளைய குமாரனை தகப்பனுடைய குமாரன் என்று நீ சொல்லுகிறாயோ, அவன் உனக்கு தம்பி இல்லை என்றால் நீ இவருக்கு மகனும் இல்லை. இஃப் தட் பாய் இஸ் நாட் யுவர் பிரதர், தென் யூ ஆர் நாட் அ சன் ஃபார் திஸ் ஃபாதர். உங்களுக்கு புரியுதாது? வென் தட் பாய் இஸ் நாட் யுவர் பிரதர், தட் பாய் இஸ் தட் மேன் சன், தென் ஹூ இஸ் தட் மேன் டு யூ? ஹீ இஸ் நாட் யுவர் ஃபாதர். When will he be your father if this boy is your brother? ஆளம் இருக்கு பாருங்க. இன்றைக்கு அவன் உம்முடைய குமாரன், அந்த ஐயாவும் அந்த இளைய குமாரன் ஒன்றாயிட்டாங்க, அப்பா மகன் ஆகிட்டாங்க, நீ தான் தன்னை உன்ன வெளியாக்கிட்ட. ஏன் தம்பின்னு சொல்ல முடியல? இந்த ஆயக்காரர்களை, இந்த பாவிகளை ஏன் தம்பி, ஏன் பிள்ளை, ஏன் சகோதரன், ஏன் சகோதரி? கெட்டு போயிட்டாங்க, சுற்றி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரரே என்று அழைக்க வெட்கப்படாமல், எபிரேயர் 2:16, நம்மை சகோதரரே என்று அழைக்க ஹி இஸ் நாட் அஷேம்டு டு கால் அஸ் பிரதர்ஸ். இன்றைக்கு அவன் வீட்டை விட்டு போனபடியினாலே
இன்றைக்கு அவன் துன்மார்க்கமாக அலைந்தபடியினாலே, அவன் ஒரு பாவம் செய்கிறபடியினாலே நமக்கு அவனை சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா நம்மெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாமெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், நாமெல்லாம் ஜிப்பா போடுகிறவர்கள், வெள்ளை உடுத்துகிறவர்கள், நாமெல்லாம் மீசை எடுத்தவர்கள், நாமெல்லாம் நகையை கலட்டினவர்கள். நம்மளால் மற்றவங்களெல்லாம் மனுஷராகவே நினைக்க முடியும். நம்மெல்லாம் சியோனுக்குரியவர்கள், நம்மெல்லாம் உன்னத ஜீவிகள், நமக்கு மற்றவங்க மனுஷராகவே தெரியாது. அப்படியானா பரிசுத்தம் வேண்டாமா? வேண்டும். இன்றைக்கு அந்த ஒரு பாவியை, துன்மார்க்கமாய் ஜீவித்தவனை உன்னுடைய சகோதரனே என்று அழைக்க உனக்கு வெட்கமாக இருக்குது. உங்கள் பையன் வந்தவொன்னேங்கிறியே, தம்பி வந்தவொடனே அப்படின்னு சொல்ல முடியும். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக வேலைகளை நம்மால் மற்றவங்களை ரெகக்னைஸ் பண்ணவே முடியும், மற்றவங்களை நம்முடைய சகோதரன் என்று அழைக்க முடியும். ஆனால் என் இயேசு என்னை தன்னுடைய சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படலை. அந்த ஒரு வார்த்தை, இவன் உன் சகோதரன், உன் மகன், உனக்கு யார்? இன்றைக்கு அநேக வீடுகளில் இந்த பிழை இருக்கு. என்னது, உங்கள் அம்மா வந்தா, என் அத்தை வந்தாங்க, மாமியா வந்தாங்கன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடுவேன். உனக்கு யார் அது? அவருக்கு அம்மா இவர், உன் தம்பியை பார்த்தேன், உன் அண்ணன் வந்தான், அது யார் உனக்கு? சண்டை வந்த பையன் நல்லா மார்க் எடுத்துகிட்டு வந்தான்னு அப்பா சொல்லுவார், என் பையன், அந்த பையன் 10 மார்க் குறைய எடுத்துருந்த பாரு, உன் பையன் வாங்கியிருக்க மார்க்கை பாருபார். பையன் நிறையா மார்க் வாங்கினா என் பையன், பையன் குறையா மார்க் வாங்கினா அதான் உன் பையன் வாங்கியிருக்க மார்க்கை பாரு, மூஞ்ச பாரு. அந்த அம்மா ஒன்று, உங்கள் பையன் எப்படி இருப்பான், உங்களை மாதிரி தானே இருப்பான். மற்ற நேரம் ஏஞ்சிடலாம், தப்பு பண்ணிட்டா வாஞ்சிடலாம். இதெல்லாம் நம்ம விட்டு மாறணுங்க. அந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை, ஓன் குமாரன் அவன் சொல்லியிருக்கவே கூடாது. நம்ம தம்பி, என் தம்பி வந்திருக்கான்ப்பா, அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி பாருங்க, அந்த சிச்சுவேஷனே மாறிடும். உம்முடைய குமாரன் என்ற சொல்லுக்கு பதிலாக எப்பா என் தம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாலே இவன் எண்ணமே மாறிடும். அந்த ஒரு வேடை இவன் மாற்றிருந்தான்னா அன்பு அங்கே ஃப்ளோவாக இருக்கும். அதான் வார்த்தையில் வல்லமை இருக்கு, வார்த்தை ஆவியாவின் ஜீவனாயும் இருக்குது. உங்கள் குமாரன் சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் தம்பின்னு சொல்லியிருந்தானே, என் தம்பிக்கு ஏன்பா கொட்டடிச்சிங்க, என் தம்பிக்கு ஏன்பா விருந்து வச்சிங்கன்னு கேட்கவே முடியாது. உம்முடைய குமாரன் என்ற சொல்லுக்கு பதிலாக இன்ஸ்ட் ஆஃப் சேயிங் யுவர் சன், ஹேடி செட் மை பிரதர், போத் ஆர் த சேம், பட் தட் வில் மேக் அ கிரேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ மவுண்டன் அண்ட் அ மூல். ஒரு மலைக்கும் ஒரு கூலாங்கல்லுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை அது உண்டாக்கி இருக்கும். அவன் சொல்ல முடியுமா, ஏன்பா என் தம்பிக்கு விருந்து வச்சிங்க, ஏன்பா என் தம்பியை வீட்டில் கூப்பிட்டீங்க, சொல்ல முடியாது. என் தம்பின்னு சொல்லிட்டாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது யார்? என் மாமனார். நகோமி யார்? ரூத்துடைய மாமி. சொல்ற உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேவன் என்னுடைய தேவன். உங்கள் அப்பா, உன் தம்பி, உங்கள் அம்மா வந்தா நான் பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நம்முடைய வார்த்தைகள் மாற வேண்டும். வார்த்தையில் வல்லமை, தெர் இஸ் பவர் இன் த வேர்ட். The word we release, get great power, power to create, power to destroy, power to make, power to mar. The word that you release can make something, can mar something. உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றை உருவாக்கலாம், இல்லாவிட்டால் ஒன்றை உரு கொலைத்து விடும். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன்னுடைய குடும்பத்தை கட்டும், இல்லாவிட்டால் உன்னுடைய குடும்பத்தை உடைக்கும். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அன்பின் பிணைப்பை உண்டாக்கும். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நெருப்பை கக்கும். உன் வார்த்தைக்கு பவர் இருக்கு. சின்ன வித்தியாசம்தான். உம்முடைய குமாரன் சொன்னதுக்கு பதிலாக ஏன் தம்பின்னு சொல்லியிருந்த சிச்சுவேஷனே மாறியிருக்கு. அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றிப்பார். உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என் மாமியார் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிப்பார். சிச்சுவேஷனே மாறிடுங்க. ஏன் உங்கள் வீட்டில் கண்ணீர்? உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் பையன், இல்லை பிள்ளை, நம்ம பிள்ளை, நல்லா இருந்தாலும் நம்ம பிள்ளை, தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை, நம்ம பிள்ளை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 5வதாக, அதே 30வது வசனத்தில், தேசியினிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட, which hath divided thy living with harlots. சரி, உன் தம்பி வேசி இடத்துல போனான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் சொத்தை வாங்கிட்டு போனான், நான் விழுந்து போயிட்டான்ல, தூக்கி விட நீ என்ன பண்ண? ஒரு ட்ரெயின் தடம் புரண்டுட்டு அந்த ட்ரெயினை தூக்கி விட நீ என்ன பண்ண? நீ என்ன எஃபர்ட் எடுத்த? அவன் வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு, குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன், வேர்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிகேஷன், தூண்டிவிடும் வார்த்தைகள், நெருப்பில் எண்ணெய் ஊத்துற வார்த்தைகள். அழித்து போட்டது யாருடைய ஆஸ்திங்க? அவன் ஆஸ்தி. ஆனால் மூத்த குமார்கிட்ட எவ்வளோ ஒரு துரோக எண்ணம் பாருங்க. அப்பாவை தூண்டி விடுறான், தம்பிக்கு விரோதமாக. அப்பா தம்பியை சேர்த்துருக்கிறாரு, தம்பிக்கு விரோதமாக தூண்டி விடுறான். உம்முடைய ஆஸ்தியை வேசிகளிடத்தில் அழித்து போட்ட,
சில வேலைகளில் நம்ம அப்படித்தான். நம்ம பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், மகனுக்கு விரோதமாக தாயிட்ட, தாய்க்கு விரோதமாக மகன்கிட்ட, கணவனுக்கு விரோதமாக மனைவிட்ட, மனைவிக்கு விரோதமாக கணவன்கிட்ட, பாஸ்டருக்கு விரோதமாக விசுவாசிட்ட, விசுவாசிக்கு விரோதமாக பாஸ்டர்கிட்ட தூண்டி, இப்படி பாஸ்டர் உங்களுக்கு விரோதமாக இப்போ உங்கள் ஆஸ்தியை, அவருக்கு கொஞ்சம் புத்தி இல்லாத ஆளர்ந்தால் பகீர்னு இருக்கும். ஏன்னா நம்மளாம் அப்படி தானே யோசித்தோம், தகப்பு நாஸ்தி அழித்து போட்டான், தகப்பு நாஸ்தி அழித்து போட்டான், அன்றைக்கி அந்த அப்பாவும் அப்படி இருந்தால், ஆமாடா நீ சொல்கிற சரிதான், ஏன் ஆஸ்தி அழித்து போட்டான், எங்கே தூண்டி விடுறான் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆழமான பொருள் இருக்கிறது. விஷம் நிறைந்த ஒருவன் அவன். இயேசு சொல்லுகிறார், அந்த 99 ஆடுகள் இடத்துல இந்த விஷத்தை நான் பார்க்கவில்லை. இயேசு சொல்லுகிறார், அந்த 9 வெள்ளிக்காசு இடத்துல இந்த விஷத்தை நான் பார்க்கவில்லை. இந்த விஷம் முழுவதும் இந்த மூத்த குமாரன் இடத்துல இருக்கிறது. அந்த வாயில்லாத ஆடுகளுக்கு அந்த விஷம் இல்லை. இந்த ஆடு வந்துட்டேன்னு சந்தோஷப்படுது. அந்த காயனுக்கு உணர்ச்சியே இல்லை அந்த காசுக்கு. ஆனா அவன் ஆஸ்தியை வாங்கிட்டு போனா அவன் ஆஸ்தியை அழிச்சிட்டான். இவன் என்ன சொல்றான், உம்முடைய ஆசையை வேசிகளிடத்தில் அழித்த இவன். பிரியமான நம்ம பேசும்போது நெருப்பு அவிக்கணும், சண்டை அவிக்கணும். கோல்காரன் இல்லாவிட்டால் சண்டைகள் அவிழ்ந்து போகும் அப்படின்னு நீதிமொழிகள் இருக்கு. நம்ம ஒரு நாளும் பிரச்சனையை தூண்டிவிடக்கூடாது. இங்க கேட்டு அங்க கேட்டு இங்க தூண்டிவிடக்கூடாது. பிரச்சனையை அவிக்கணும், குத்தி கொடுக்க கூடாது. இந்த ஊர்ல சொல்லுவாங்க, குத்தி குத்தி கொடுக்குறாங்க, தூவம் போடுறது. எப்படி மற்றவங்களை கோபப்படுத்தலாம், எப்படி சண்டையை உண்டாக்கலாம், எப்படி இவங்க மனசை கரப்படுத்தலாம், அந்த டயலாகில் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. உம்முடைய ஆஸ்தியை வேசிகளிடத்தில் அழித்த இவன். ஆனால் இயேசு இவன் வேசிக்கிட்டு போனான்னு சொல்லவே இல்லை. இதை வச்சு தான் அங்கே மொழிபெயர்த்தவங்க துன்மார்க்கமாய் செலவழித்தேன்னு. அவன் செலவழித்ததை பற்றி இயேசுடைய கமெண்ட், ஒரு கால்குலேஷன் இல்லாமல், கவனம் இல்லாமல் செலவழித்து, அப்படிதான் அவ்வளோதான் இயேசு சொன்னான். இங்க இந்த அண்ணனாக்கும் சொல்றான், அவன் வேசிகளிடத்தில் செலவழித்து. எனக்கு அவ்வளவு ஆஸ்தியும் வேசிட்டியா, செலவழிச்சிட்டான். சரி, செலவழித்தாண்டே வைத்துக்கொள்ள. நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு அண்ணன் உன் தம்பியை காப்பாத்த. இன்னைக்கு அநேக வேளைகளில் நம்ம பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் அரிப்பிளவை போல இருக்கு. நம்முடைய வார்த்தைகளிலே விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்போ இந்த மூத்த சகோதரன் என்ன சொல்றான், ஹி இன்ஜெக்ட்ஸ் பாய்சன் இன் டு த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர். உம்முடைய ஆசையை வேஸ்திகளிடத்திலே செலவழித்தானே அப்படிங்கிறான். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. அந்த இளைய குமாரன் அழித்தது அப்பாவுடைய ஆஸ்தி அல்ல, அவனுக்கு வர வேண்டிய பங்கு. அப்போ இந்த மூத்த குமாரனுடைய வார்த்தைகளில் காணப்பட்டது மற்றவர்களை தூண்டி விடுகிற வார்த்தைகள். 15:30, பிரியமானவர்களே, அவனுக்காக கொழுத்த கன்றை இவனுக்காக அடித்தீரே. கம்பேர் பண்ணுறான், வேர்ட்ஸ் ஆஃப் ஈவில் கம்பேரிசன். அவனுக்கு இப்படி செய்தீரே, இவனுக்கு இப்படி செய்தீரே, எனக்கு இப்படி செய்தீரே. இதுவும் ஒரு பரிசுத்தவான்களிடத்தில் காணப்படக்கூடாது. கர்த்தர் பெரியவர், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுப்பார். குதிரைக்கு எப்படி வால் வைக்கணும்னு அவருக்கு தெரியும், கழுதைக்கு எப்படி வால் வைக்கணும்னு அவருக்கு தெரியும். கழுதை வருத்தப்படக்கூடாது, குதிரைக்கு மாத்திரம் இப்படி வால் வச்சிருக்கிற, எனக்கு இப்படி வால் வச்சிட்டீரே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. கழுதைக்கு வால் அளந்து வச்சிருக்கார். காக்கா எப்படி இருக்கணும், குருவி எப்படி இருக்கணும், நைட்டிங்கேல் எப்படி இருக்கணும், எல்லாம் அவருக்கு. சில வேலை ஏன் நமக்கு மாத்திரம் இப்படி, அவனுக்கு இப்படி, எனக்கு ஏன் இப்படி? தப்பு புரியவாங்க, நான் செஞ்சாலும் தப்பு. அவனுக்கு கன்று, எனக்கு ஆட்டுக்குட்டி அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. தகப்பனுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு தெரியும். பிரியமானவர்களே, அவன் செய்த ஒரு தவறு ஈவில் கம்பேரிசன். கம்பேர் பண்ண, கர்த்தர் நல்லவர், ஒருவருக்கும் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டேன், எல்லாம் அவருக்கு தெரியும். யார் யாரை எப்படி எப்படி உபயோகிக்கணும், யார் யாருக்கு வால் எவ்வளோ நீளம் வைக்கணும் அவருக்கு தெரியும். அவரை ஒருபோதும் குற்றப்படுத்தக்கூடாது. கடைசியாக பிரியமானவர்களே, 15:30, இவனுக்காக, யாருக்காக? சொத்தை பிரிச்சுட்டு போனான்ல, இவனுக்காக. யாருக்காக? வேசிகளோடு அலைஞ்சு திரிஞ்சான்ல, இவனுக்காக. யாருக்காக? சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த பண்டி மேய்ச்சான் பாருங்க, இவனுக்காக. யாருக்காக? அந்த தவிடு கூட கிடைக்கலையேன்னு தவிடு தாங்கின பிறகு வீடு தேடி வந்தான் பாருங்க, இவனுக்காக, இவனுக்காக, இந்த பயலுக்காக. எவ்வளவு கசப்பு வாழ்க்கையில் அந்த இவனுக்காக. அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதுங்க, இவனுக்காக. ஆஸ்தியை பிரித்து கொண்டு போன இவனுக்காக, எவனுக்காக? துன்மார்க்கமாக தன் ஆஸ்தியை அழித்த இவனுக்காக, எவனுக்காக?
சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பன்றி மேய்க்க போனானே இவனுக்காக, எவனுக்காக அந்த பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்பட்டானே இவனுக்காக, எவனுக்காக சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அப்பா விட்டு தேடி வந்தானே இந்த பிச்சைக்கார பயலுக்காக. அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கசப்பு தம்பியை பற்றி நினைக்கும் போது இவனுக்கு இவ்வளவு செய்தீர்கள். அந்த அவனை உங்கள் நெஞ்சை விட்டு எடுத்துருங்க. அவன் மேலே கசப்பு வேண்டாம், அவன் மேலே வைராக்கியம் வேண்டாம், அவன் மேலே எரிச்சல் வேண்டாம், அவன் மேலே பொறாம வேண்டாம், அவன் அற்பமாக நினைக்க வேண்டாம், அவன் பாவத்தை பெருசாக நினைக்காதீங்க. என் தம்பி அவன், என் சொந்த ரத்தம் அவன், ஒரு வயத்து பிள்ளைங்க நாங்கள், ஒரு கொடியில் பூத்த ரெண்டு மலர்கள் நாங்கள், ஒரு அப்பாவுடைய பிள்ளைங்க நாங்கள். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக மற்றவர்களை அற்பமாக நினைக்கிற வார்த்தைகளும் வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிறதா? இவன்லாம் எப்படி இருக்கான் பாரு, இவன் எப்படி வந்துட்டான் பார்த்தியா? சாக்கடையில் கிடந்த இவன், வேலை இல்லாமல் கிடந்த இவன். இல்லை பிரியமா நபர்களே, அவனுக்காக பரலோகத்தின் தேவ தூதர்கள் பிதாவின் பலது பார்சத்தில் மண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க, யாரையும் குறைவாக பேசாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. அந்த ஏழைக்காக ஒரு தேவதூதன் பரலோகத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்காக இயேசு கிறிஸ்து தன் காயங்களை பிதாவிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவனுடைய வாழ்வுக்காக என் தேவன் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவனையும் பரலோகத்தில் சேர்க்கும்படியாக என் தேவன் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், திரும்பி வந்த இளைய குமாரன் பந்தியில் இருக்கிறான், மூத்த குமாரன் வீதியில் நிற்கிறான். இளைய குமாரன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான், மூத்த குமாரன் எரிச்சலாலே நிரம்பி இருக்கிறான். திரும்பி வந்த இளைய குமாரன் தகப்பனுடைய மனதை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறான். வெளியே நிற்கிற மூத்த குமாரன் மீண்டுமாய் தகப்பனுடைய மனதை நொறுக்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உன் நிமித்தமாக தேவன் மகிழுகிறாரா? உன் நிமித்தமாக தேவன் வேதனைப்படுகிறாரா? இன்றைக்கு நீ தேவனோடு கூட மகிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்களுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதைகளை குறித்து உன்னுடைய இருதயம் நன்றியால் நிரம்பி கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் மற்றவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து வெம்பி போய் புழுங்கி போய் வேதனையிலே உழன்று கொண்டு நீயே வெளியே கிடக்கிறாயா? பிரியமானவர்களே, மனம் மகிழ்ந்தவர்களாக, அப்பாவுடைய சந்தோஷத்திலே நிரம்பினவர்களாக, பாசத்தால் நிரம்பினவர்களாக, எரிச்சல் பொறாமை இல்லாதவர்களாக, கசப்பு இல்லாதவர்களாக, மற்றவர்களை அற்பமாய் நினைக்காதவர்களாக உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீர்களா? அவர்களுக்காகவும் இயேசு மரித்தார். ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட இரத்தம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. நான் உன நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான், எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு தான். இந்த அன்புக்குள்ளே வா. எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம், கசப்பு வேண்டாம், மறுபடியும் அற்பமாய் நினைக்க வேண்டாம். உன்னுடைய சொந்தக்காரர்கள், கொஞ்சம் பாவத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தரை விட்டு விலகினவர்கள் அற்பமாக நினைக்காது. இந்த வேளையில் சொல்லு, ஆண்டவரே அவங்களையும் ரட்சிக்க மாட்டீரா? அவங்களையும் இந்த அன்புக்குள்ளே கொண்டு வர மாட்டீரா? அவங்களையும் இந்த விருந்துக்கு கொண்டு வர மாட்டீரா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். என் தேவனின் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். கிவ் மீ அ ஹார்ட் வேர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேளுங்க, லார்ட் கிவ் மீ அ ஹார்ட் வேர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹார்ட். உங்களுடைய நெஞ்சிலே உங்களுடைய இடது கையை வையுங்க, வலது கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி கேளுங்க, அப்பா உண்மை இருது உங்கள் இருதயத்தை புரிஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை இன்றைக்கு எனக்கு தாரும். கேளுங்க வாய் திறந்து, அப்பா உங்கள் இருதயத்தை புரிஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருன்ற, உங்கள் இருதயத்தை புரிஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஆசீர்வதியாண்டா, பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என்னிலே மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லையே ஐயா. என்னை தாழ்த்தி உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரனாய் உங்களுடைய பிள்ளைகளை உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை என்னிலே எங்களிலே சிருஷ்டி. கிவ் அஸ் அ ஹார்ட், கிரியேட் அ நியூ ஹார்ட் இன் அஸ் வேர் வி கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹார்ட். கிவ் மீ அ ஹார்ட் லைக் யுவர் ஹார்ட் ஓ லார்ட். கிவ் மீ அ ஹார்ட் லைக் யுவர் ஹார்ட் ஓ மாஸ்டர். கிவ் மீ அ ஹார்ட் லைக் யுவர் ஹார்ட் ஓ லார்ட். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.